பல பகுதிகளில் அடைமழை, வெள்ளம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. பால்மாவின் விலை 200 ரூபாவால் குறைப்பு. பாடசாலைகளுக்கு விடுமுறை, கல்வி அமைச்சின் அறிவிப்பு. குறைவடையும் சீமெந்தின் விலை அடுத்த வாரம் முதல் நடைமுறை. மொக்கா சூறாவளியானது தீவிரமடைந்து பலமிக்க சூறாவளியாக வடமேற்கு திசையை நோக்கி நகரவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மொக்கா புயல் 14ஆம் திகதிக்குள் தீவிர புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த சூறாவளியானது அடுத்து வரும் 6 மணித்தியாலங்களில் வலுவடைந்து வங்களா விரிகுடாவின் மத்திய பிரதேசத்தை நோக்கி நகரும். இதன் பின்னர் படிப்படியாக திசையை மாற்றி நாளைய தினம் அளவில் தென்கிழக்கு பங்களாதேஷ் மற்றும் வடக்கு மியான்மரை ஊடுருத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாட்டில் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இவ்வாறு கூடுதல் மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும். கழுகங்கை, கழனிக்கங்கை, நில்வளக்கங்கை மற்றும் கின்கங்கை என்பவற்றின் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்களவு உயரும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த நீர்மட்ட உயர்வானது வெள்ள நிலைமையாக மாற்றமடையாது என நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் SPC சுகேஸ்வர் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலைகளை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மாவின் விலையை 200 ரூபாவினால் குறைக்க தீர்மானித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் நலின் ஃபெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதற்கமே மே 15ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பால்மாவின் விலைகள் குறைக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. எதிர்வரும் 27ஆம் திகதி முதல் ஜூன் 12ஆம் திகதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மே 29ஆம் திகதி முதல் நடைபெறவுள்ள சாதாரண தர பரீட்சை காரணமாகவே பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக இந்திய நாளின் மாலை வேளையில் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சீமெந்து விலை அடுத்த வாரம் குறைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது சந்தையில் சீமெந்து மூடை ஒன்றுக்கு 2750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த வாரம் சீமெந்து மூடை ஒன்றின் விலையை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்க எதிர்பார்ப்பதாக சீமெந்து உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை வீட்டுக்கடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் சீமெந்துக்கான கேள்வி தற்பொழுது 50% குறைவடைந்துள்ளதாக சீமெந்து உற்பத்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் காரணமாக நாட்டின் முன்னணி சீமெந்து உற்பத்தி நிறுவனம் ஒன்று தமது 4 தொழிற்சாலைகளில் 3 மூடிவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆகவே இந்த காரணிகளின் காரணமாக இனிவரக்கூடிய நாட்களில் அடுத்த வாரம் முதல் சீமெந்தின் விலையானது 1000 ரூபாய் அல்லது 500 ரூபாயினால் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் அடைமழை, வெள்ளம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. பால்மாவின் விலை 200 ரூபாவால் குறைப்பு. பாடசாலைகளுக்கு விடுமுறை, கல்வி அமைச்சின் அறிவிப்பு. குறைவடையும் சீமெந்தின் விலை அடுத்த வாரம் முதல் நடைமுறை.